ஹலோ வீவர்ஸ், கைது செய்ய வந்த போலீஸாரை கன்னத்தில் அறைந்த அண்ணாமலை, களமிறங்கிய சைலேந்திரபாபு. வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். துபாயில் நடைபெறும் சர்வதேச கண்காட்சியில் தமிழ்நாடு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தமிழக அரங்கை திறந்து வைப்பதற்காக அரசுமுறை பயணமாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்லும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுதான். முன்னணி தொழில் நிறுவன தலைமை அதிகாரிகளை நேரில் சந்தித்து பேசியுள்ளார். இதனால் தமிழகத்தை நோக்கி வெளிநாட்டு முதலீடு வரும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் முதல்வரின் பயணம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, முதல்வர் ஸ்டாலின் அரசு பணத்தை வீணடிக்கிறார் என்றும், மேலும் தமிழக பட்ஜெட் பற்றியும் திமுக அமைச்சர்கள் பற்றியும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியுள்ளதால் திமுக சார்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இழிவாக பேசிய அண்ணாமலை அடுத்த 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் பாயும் என திமுகவின் தலைமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அண்ணாமலையிடம் 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸும் அனுப்பப்பட்டது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் மின்சார வாரியம் ஒப்பந்தத்தை பிசிஆர் நிறுவனத்துக்கு அளித்ததை கடுமையாக விமர்சனம் செய்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலை 24 மணி நேரத்தில் ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும், இல்லை என்றால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். தற்போது மீண்டும் திமுகவினரையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் அவதூறாக பேசியதற்கு அண்ணாமலைக்கு 24 மணி நேரம் கெடு கொடுக்கப்பட்டது. அவரிடம் விசாரணை நடத்த மனு அளிக்கப்பட்டது. ஆனால் அண்ணாமலை அதற்கு ஒத்துழைக்காததால் அவர் வீட்டை சுற்றி அதிகாரிகள் முற்றுகையிட்டனர். அப்போது விசாரணை நடத்தப்பட்டது. அதிகாரிகளிடம் அண்ணாமலை அதிகாரத்திமிரை காட்டியதாகவும், கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்காமல் அவதூறாக பேசியதாகவும், இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் அதிகாரிகளை அடிக்க கை ஓங்கியதாகவும் சொல்லப்படுது. இதனால் கோபமடைந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சைலேந்திரபாபுவை களமிறக்க முடிவு செய்திருப்பதாகவும், இதனால் அண்ணாமலை விரைவிலேயே கைது செய்யப்படலாம் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.